கதை பெண்ணின் கதை ஒரு பெண்ணின் கதை. அது எப்படின்னா காதல் கை கொடுலன்னா உடனே மனசு மாறி அந்த காதல நட்பா மாத்திக்கிற அளவு பக்குவம் நமக்கு ஆண்டவன் கொடுத்துருந்தானா அப்புறம் காதல் தோல்வியும் இருக்காது, அந்த தோல்வியினால தற்கொலையும் இருக்காது. நான் ஏதோ பேசினதுனால அவரு மனசு மாறின மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். நான் இங்கேயே இருந்தேன்னா ஒருத்தரோட மனசை நான் சலனப்படுத்திக்கிட்டே இருக்கிறேங்கிற குற்ற உணர்வோட தான் இங்க இருக்க முடியும். எனக்கு நிம்மதியே இருக்காது. இதையெல்லாம் மறக்கிற மாதிரி கொஞ்ச நாள் நான் ஊருக்கு போயிருக்கேன். என்னோட உணர்வுகள்லாம் நியாயம் நீ நினைச்சுனா இதுக்கு சம்மதிங்க. உங்க மனசை புண்படுத்துற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. சுமதி, நீ உன்னோட முடிவை சொல்லிட்ட. என் முடிவை நான் அப்புறம் சொல்றேன். இந்த சாக்கல் சொன்னா யாருங்க மாப்பிள்ள நம்புவாங்க? இல்ல நாம தான் சொல்லுவோமா? யாரோ ஒருத்தன் எதையோ சொல்லிட்டான்றதுக்காக பயந்துகிட்டு போறது எனக்கு ரொம்ப நல்லா படல. அம்மா அம்மா சொல்றாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களால புரிஞ்சுக்க முடியல சுமதி. அவங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன நீ எதை புரிஞ்சுக்க முடியலன்ற? நான் எதை புரிஞ்சுக்கல? அம்மா, சுமதி எடுத்திருக்கிறது ஒரு அறிவுபூர்வமான முடிவு. அவங்க இப்ப இருக்கிற மனநிலைமையில கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. ஆயிரம் காரணம் சொன்னாலும் சபையேறாத சுந்தரம், நம்ம சொந்தக்காரங்களை என்ன சொல்லுவாங்க? பிள்ளை கிட்ட இருந்து அம்மாவையும் தங்கச்சியும் பிரிச்சு ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க, பிள்ளைய வீட்டோட மாப்பிள்ளையா வீட்டுல வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தானே பழி சொல்லும். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஆமா சார், நானும் இதுதான் அவளுக்கு சொல்லி பார்த்தேன். ஆனா அவ சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் அவ பக்கமும் நியாயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா எனக்கு இதுல உடன்பாடே இல்லை. ஆமா, சுமதி எடுத்த முடிவும் சரிதான், அம்மா சொல்ற பாயிண்டும் சரிதான். என்னடா நீ ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்ட? அம்மா, எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்ன என்ன, எது சரியோ அதை செய்யலாம். ரெண்டு பக்கமும் எப்படி நியாயம் இருக்கும்? ஏமா இருக்க முடியாது. உங்க இடத்துல இருந்து பாக்குறப்ப உங்களுக்கு நியாயமாப்படுது, அதே மாதிரி அவங்க இடத்துல இருந்து பாக்குறப்ப அவங்களுக்கு நியாயமாப்படுது, அவ்வளவுதானே? என்னவாப்பா? ஆமா தே, சுமதி கொஞ்ச நாளைக்கு தானே ஊருக்கு போறா, அவ மனசு மாறினதும் திரும்பி இங்க தான் வரப்போறா. இதை கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை மாப்பிள்ள. அத்தை, நிஜமாவே சொல்கிறேன், உங்களை மாதிரி அத்தை மாமா உங்களை மாதிரி ஒரு குடும்பம் அமையிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சுந்தரி, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா? சீக்கிரம் வா, ஹாஸ்பிட்டல் டைம் ஆயிடுச்சு. ஹாய். ஏய் யசோதா இப்பதான் சூப்பரா ஜம்முன்னு இருக்கா. ஜம்முன்னு சும்மாவே இருந்துருவாளா? நான் தான் இப்ப சுடு தண்ணி வச்சு உடம்பெல்லாம் தொடச்சு விட்டு பவுடர் போட்டு பொட்டுலாம் வச்சேன். ஏ போனா என்ன உனக்கு குளிப்பாட்டினியா? நான் ரெடியா இருக்கேன். என்ன அம்மா? என்ன நீ இவளை கூட்டிட்டு அந்த லேடி டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்துரு. சரி சரி. அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, டாக்டர் போகணுமா? என்னால இந்த வண்டி எல்லாம் தள்ளிட்டு போக முடியாது. நான் முதல்ல போய் நம்ம மாப்பிள்ளை கடையில வேலை செய்யற பையனை அனுப்புறேன். அதுவும் இல்லாம டாக்டர் வீட்டுக்கு முன்னாடி போய் டோக்கன் வாங்கினா தான் சீக்கிரம் வர முடியும், இல்லைன்னா உட்கார வைப்பாங்க. சரி சரி, நீ போ. சரி, நீ பத்திரம் போயிட்டு போ. நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, கொலுசு கொடுத்து மாத்திட்டு சொன்னல, அதுக்கு பாட்டி அப்பதான் மரியாதை கொடுப்ப. ஒரு காரியம் ஆகணும்னா நான் பாட்டி இல்லைன்னா கிளவி. உங்க அப்பாட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். சுந்தரி, சுந்தரி கொஞ்சம் உள்ள வந்துட்டு போமா. ஆமா சுந்தரி, ஆமா. என்ன இப்படி உட்கார்? இல்ல பரவாயில்ல, என்ன விஷயம்? இல்ல, உன் கல்யாணத்தை பத்தி எல்லார் மதிலும் பேச்சு அடிபடுது, அதை பத்தி கேட்கலான் தான். ஏன் கல்யாணத்தை பத்தியா? என்ன பேச்சு அடிபடுது? ஒண்ணும் இல்ல, அந்த பாண்டியன் தம்பியே உனக்கு கட்டி வைக்கலாம்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறப்போ
எனக்கும் பிடிக்காம போமா என்ன? என்னது? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னா என்னையும் சேர்த்து சொல்றீங்களா? எனக்கு பிடிச்சிருக்குன்னு உங்க கிட்ட யார் சொல்றது? பிடிக்கலையா? பாண்டியன் நல்ல புள்ள தானமா? பாம்பு தெரியும்ல, கொத்துனா செத்து போயிடுவோம். அதுக்கு பேர் கூட தான் நல்ல பாம்பு. அதுக்காக கழுத்துல சுத்திக்க முடியுமா? ஏன்பா என்னம்மா இப்படி பேசுற? ஏன் இப்படி பேசுறேன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க. அம்மா சுந்தரி, தூக்க மாத்திர பாட்டில் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு, கொஞ்சம் பார்த்து தேடி எடுத்து வைங்க. ராத்திரி கட்டில் கீழே தான் கிடந்துச்சு, தலகாணி கீழே எடுத்து வச்சிட்டேன். சரி நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. அம்மா உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் போய் டோக்கன் வாங்க போயிட்டாங்க. கடையிலேருந்து பையன் வருவா, அவங்கள கூட்டு போறதுக்கு ரெடி ஆகும். சரி என்ன இந்த பொண்ணு வேணாம் சுமதி, வேணாம். நீ ஒண்ணுமே பேச வேண்டாம். நீ எடுத்த முடிவுல நீ பிடிவாதமா இருக்க. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்ற. உன் இஷ்டம்மா, எல்லாம் உன் இஷ்டம். சுதா என்னப்பா சொல்ற? அம்மா நான் சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல. அப்ப என்னமோ முடிவெடுத்திருக்கா, நீங்களும் சம்மதிச்சிருக்கீங்க. எப்படியோ போங்க. சரி சுந்தரம் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அத்தைய மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா? எங்கப்பா போயிட்டு வரோம்னு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனேயே உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்ப கூட தைரியம் இல்லாம ரொம்ப வேதனைப்பட்டுகிட்டு இருக்காங்க. பேத்தி பாரதி தான் அவங்களுக்கு ஆறுதல பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க போறது எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. ஏதோ கொஞ்ச நாளைக்கு தான் போறேன்னு சொன்னதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். அம்மா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, சுமத்தை எப்படியாவது மாத்தி மறுபடியும் நீங்க வந்து இங்க தங்கணும். அப்பதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். வண்டியில இருந்து உடனே கிளம்பி வரீங்க? ஆமா இப்பதான், சீக்கிரம் கிளம்பி வாங்க. நிறுத்துப்பா, நிறுத்து. இங்கதான் நிறுத்து. ஏன் ஆட்டோ நிறுத்த சொன்னீங்க? அது சுந்தரி கொலுசை மாத்திட்டு வேற கொலுசு வாங்கிட்டு வர சொன்னா. அப்புறம் உங்க சித்தி உங்க அப்பா அழைச்சிட்டு வர போயிருக்கா. அப்புறமா சுந்தரி சமையல் பண்ணி வச்சிருந்தா பாரு, இல்லனா சமையல் பண்ணி வைக்க சொல்லு. என்ன, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஆமா இல்லப்பா, பச்சை உடம்புக்காரி பார்த்து கூட்டிட்டு போப்பா. சரியா? இந்தா இத ஆட்டோவுக்கு வச்சுக்க, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என்ன குழந்தை பத்திரம் பத்திரமா பார்த்து ஓட்டிட்டு போப்பா. பச்சை உடம்பு பார்த்து ஓட்டிட்டு போறோம் போ பாட்டி. நான் பத்திரமா போண்டி சேர்த்து. என்ன சொல்? ஓ அப்படி போடு. விஷயம் இல்லாம நீ என்ன போன் பண்ணி வர சொல்லுவியா? ஏதோ விஷயம் இருக்கு. இப்பதான புரியுது. விசேஷமும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த போன் பண்ணி வர சொன்னா? இப்படி தலைவரம் நிறுத்திட்டு வந்த. நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு தெரியும்ல மாமா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி என்ன நடந்தது தெரியுமா? அந்த பாண்டியனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்ங்கிறதுக்காக இந்த வீட்ல எல்லாரும் உட்கார்ந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா, எனக்கு என்ன வந்தது? எவ வீட்லயோ என்னென்னமோ நடக்குதுன்ற மாதிரி பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சச்சா நான் எப்பமா அப்படி இருந்தேன்? நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு
என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். என்ன செய்யலாம்னா? எனக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் நடக்கும்போது என்ன சீர் கொண்டு வரான்னு யோசிச்சிருக்கீங்களா? சுந்தரி ரொம்ப தமாஷா பேசுறம்மா. நான் என்ன மடையனா? அந்த மாதிரியா செஞ்சிருவேன், அப்படி நடக்க விட்டுருவேனா? சுந்தரி குட்டி, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுறேன். திங்க் பண்ணி முடிச்சிட்டீங்களா? இல்லையே, இன்னும் திங்க் பண்ணியே முடிக்கலையே. ஓஹோ, இன்னும் திங்க் பண்ணியே முடிக்கலையா? அப்ப சரி மாமா, நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்து தூக்கிட்டு போன மாதிரி அந்த பாண்டியன் தூக்கிட்டு போயிட்டே இருக்க போறான். சுந்தரி, அந்த மாதிரிலாம் பேசாத. அப்படி மட்டும் நடந்தது பைத்தியமா தெரியல. கதை விடுறீங்களா? பேசுறீங்க என்ன வார்த்தை அது? விஷம் குடிச்சு சத்தெல்லாம் அப்படி இப்படின்னு இனிமே வார்த்தை மறந்து கூட அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஒரு ஆம்பளை பேச வேண்டிய பேச்சாது இதாக்கா. அப்பாவும் சித்தியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கல்ல, மறந்தே போயிட்டேன். ஆமா, வெளியில ஒரு பைக் இருக்கு, அவர் இங்க இருக்காரு. சுந்தரியும் காணும், வீடெல்லாம் திறந்து போட்டு. Thank you.
ரூபனா, பங்கஜம் வெயில்ல வந்தது மயக்கமா இருக்கு, கொஞ்சம் படுக்க வச்சுட்டு போய. அப்பா, இந்த வண்டியை தள்ளுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. படுக்க வை, உட்கார வை. மெதுவா. அடி பாவி, என்ன காரியம் செஞ்சுட்டு வந்து முன்னாடி நிக்கிறேன், உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை எவ்வளவோ நம்பின, கடைசியில எனக்கு இப்படி துரோகத்தை பண்ண நிக்கிறிய, என்னடி செய்யற தப்பு? எதுவும் மிரட்டுறியா? என்ன சத்தாங்க, என்ன நடக்குது? சித்தி, இவ என்ன காரியம் பண்ணு கேளுங்க. என்ன என்ன பண்ண சொல்லடி. பாட்டி, நீங்க கொலுசு மாத்த பாதி வேலை இறங்கிட்டீங்கல்ல, இங்க வந்து பார்த்தா இவரும் இவளும் எங்க பெட்ரூம்ல. உங்க பெட்ரூம்ல இவரும் இவளும்? என்னடி, ஐயோ, நான் அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? என்னடி என்ன பெருசா அலங்காரத்தனம் பண்ற? என்ன நடந்துச்சு அப்படி குதி குதின்னு குதிக்கிற? பேசுறிய, உள்ளே பத்திட்டு மூணு மாசம் இருந்தியே, அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? ஹாஸ்பிடல்ல ஒரு வாரம் பிரசவத்துக்கு போயிருந்தியே, அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? அடியே, இவளே அவங்க ரெண்டு பேரும் தனி ரூம்ல இருந்த பார்த்த உடனே உனக்கு அப்படி வருதோ அவங்கள பத்தி பேசணும்னு? ஏண்டி, நீ ஆஸ்பத்திரியில இருந்தப்பவும் குழந்தை பெற்றுட்டு கிடந்தப்பவும் அவனுக்கு வெண்ணி போட்டு கொடுக்க, துணிமணி துவைச்சு கொடுக்க, அவனை டிஃபன் பண்ணி கொடுத்து அவனை பொறுப்பா வேலைக்கு அனுப்பிச்சால அப்பெல்லாம் எங்கடி போச்சு இந்த புத்தி? ஊனா போறோம், உடனே புஸ்தகத்தை எடுத்துட்டு போய் அங்க போய் உட்காந்து படிப்பிய, அப்ப எங்கடி போச்சு புருஷனை பாதுகாக்கணுங்கிறது? இப்ப மட்டும் வந்துட்டியோ நீ? அதை விடுங்க பாட்டி, என்னைக்காவது ஒரு நாள் இவ என் பேண்ட் ஷர்ட் அயன் பண்ணி கொடுத்துருக்காளா? சரி, அதையும் விடுங்க. ராத்திரி லேட்டா வரேனே, என்ன பார்த்து என்னங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிடுறீங்களா, ஏன் அவ்வளவு லேட்டுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாடா? இது வரைக்கும் உங்களை நான் எந்த கடமையும் செஞ்சதில்ல, உங்க மனசு தொட்டு சொல்லுங்க. முதல்ல இங்கெல்லாம் தப்புக்கு பதில் சொல்லுங்க, அதை விட்டுட்டு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி இந்த தப்பெல்லாம் மறைக்க பாக்குறீங்களா? சரி, நான் தப்பு செஞ்சுதாவே இருக்கட்டும். ஆமா, தப்பு செஞ்சேன் தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கியே, நீ மட்டும் என்ன யோக்கியமா? என்னமோ ஊர்ல உலகத்துல நடக்காத மாதிரில பேசிட்டு இருக்க. கட்டின புருஷனுக்கே துரோகம் நினைக்கிறவ, நீ ரொம்ப பெரிய உத்தமி மாதிரி பேசுற. யார பார்த்து உத்தமியான்னு கேட்ட? என்ன பார்த்தா நான் உத்தமியா இல்லையான்னு? என்னோட இத்தனை நாள் வாழ்ந்தாரு, இவரை பார்த்து கேளு, இவர் சொல்வாரு. நடந்துட்டு உனக்கு நிறைய அடிபடி சொல்லணும். என்னோட பேச்சு நிறுத்திக்கோ, அதிகமா பேசின அரைஞ்சு பல்லெல்லாம் கட்டிக்கலாம். மனசாட்சி இல்லையா? தப்பு பண்ண ரெண்டு பேரையும் கையங்களமோ பணத்தை நிக்க வச்சிருக்க, அவங்கள பத்தி விசாரிக்காம மக்கள் சொல்ற பெத்த பொண்ணுக்காக உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவ்வளவுதான் மரியாதை, இதுக்கு மேல ஏதாவது பேசின என்னால நிரூபிக்க முடியும், அதுவும் சும்மா இல்ல. பாக்குறியா? இரு, ப்ரூஃப் போட வர. இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு போற, பக்கத்தை கேட்டுட்டு சும்மா நிக்கிறீங்களே, எப்படி உங்களால மௌனமா இருக்க முடியுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளாவது உங்களுக்கு மனைவியா இருந்திருப்பல்ல? இன்னொரு பாசம் உங்களுக்கு இல்ல?